நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து ஞானம் அடைகிறது இல்லை லிபரேஷன்ன்றது வந்துங்க ஒரு பல ஜென்மம் எடுக்கணும். நம்ம நம்ம சாஸ்திரத்தில் கூட இருக்கோம், எவ்வளோ ஜென்மம் எடுத்தால் நம்ம லிபரேட் ஆகலான்னு கேட்டால் கடலில் வந்து எவ்வளோ மணல் இருக்கோ அவ்வளோ ஜென்மம் எடுக்கணும் மினிமம்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பல மடங்கு சிம்பிள் ஆகிட்டோம் இல்லையா. அது அந்த 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 இன்னோவேஷன் இந்த இன்னோவேஷன் வந்து ஒரு ஒரு 40-50 ஜென்மம் எடுக்க வேண்டியதை நம்ம ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு குறைச்சிட்டோம் இல்லையா. ஸோ இப்போது வந்து இப்போ கடினம்னு நான் என்ன சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸாவது நம்ம இதில் போட்டால் தான் இது என்ன, ஞானம்னா என்ன, மனசு எப்படி இயங்குது அப்படின்னு நம்ம அதில் ஒரு 10 வருஷமாக அதில் யோசிச்சுட்டு அதில் ஒர்க் அவுட் பண்ணி மெடிடேஷன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு அதை அப்புறம் அதை பர்மனெண்ட்டாக ட்ரை பண்ணி அப்புறம் இந்த மாதிரி ஒரு 10 வருஷமாக பண்ணால் தான் ஓ நம்ம மனசை எதுவும் செய்ய தேவையில்லை அதுவே ஆரோக்கியமாக தான் இருக்குன்ற ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா. ஸோ ஒரு விதத்தில் நானும் ஒத்துக்கிறேங்க, இது வந்து சுலபம்தான், பல ஜென்மம் எடுக்க தேவையில்லை, பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் நம்ம உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடங்களாவது நம்ம இதில் போட்டால் தான் இது என்னன்னு புரியுன்ற மாதிரி எனக்கு தோணுது இல்லையா. அதாவது இப்போது நம்ம நம்ம ஏற்கனவே ஒரு பேக்ரவுண்டு வேணும், அந்த பேக்ரவுண்டு வந்து நம்ம கணக்கில் சேர்க்க முடியாது. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு முன்னால் ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க தான் என்ன ஏற்கனவே அவங்க அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் அனுபவத்தை தேடி ஒன்றும் அடைஞ்ச மாதிரி இருக்குது எல்லாத்தையும் விடுற மாதிரி இருக்குன்னுட்டு சொல்லி ஏற்கனவே ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிறாங்க. அது பல வருஷம் கூட இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம். இப்போ என்னை பொறுத்தளவு 40 வருஷம் இருக்குது. அப்போ நான் அதனால் 40 வருஷம் அந்த பேக்ரவுண்டு வேணுங்கிறது இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி 10 வருஷம் இருந்தால் கூட போதும். ஆனால் அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோங்கிறது இப்போ இதுலேயுமே என்னென்னு சொன்னால் சிலவங்க நானும் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்க்குறோம். இப்போ நம்ம இதுகளை புரிஞ்சுக்கிடுறாங்க, புரிஞ்சுக்கிட்டு மனசில் நல்லாவே இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் சிலவங்களுடைய கான்செப்ட் அதாவது அந்த காலத்து ஸ்டைலில் சொல்லுவாங்கன்னா நான் வந்து ஆத்மன், நான் வந்து பரம்பொருள், நான் மனமல்ல, மனம் கடந்த ஒன்றுன்னு சொல்லி சிலவங்க அப்படி ஒரு கருத்தை வச்சுருக்குறாங்க. அந்த கருத்தை சொல்லிட்டு ஏன்னா அவங்க அந்த கருத்தில் நல்லாவும் இருக்கிறாங்க, அந்த அப்படி சொல்கிறவங்க கருத்துக்களும் நல்லாவும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த கருத்தில் இருந்துக்கிட்டே எதை கேட்டாலும் அந்த கருத்தில் இருந்தே சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து வேறு எந்த கேள்வி கேட்டாலும் நான் வந்து அசையாத பரம்பொருள், அந்த பரம்பொருள் தான் எனக்குள்ளே இருக்குது, நான்ட்டு சொல்லி ஒன்றுமே வேறு எதுவுமே கிடையாது, உள்ளே இருக்கிறது ஆன்மாவை தேவை வேறு ஒன்றுமே இல்லைங்கும்போது அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்டாகவே அவங்க மாறிடுறாங்க. அவங்க மைண்டே வந்து அந்த ஆன்மாங்கிற சொரூபத்தை எடுத்துருது, வேறு ஒரு சாதாரண வேவரிங் மைண்டை எடுக்கிற ரோலை விட்டுட்டு நான் ஆன்மான்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க இருந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு ரிலேபிள் அம்சமாக இருக்குது. இது என்ன இருந்துச்சுன்னா சிலவங்களுக்கு நம்ம கூட பயணம் பண்ணுறவங்க சிலவங்களும் கூட அவங்களுடைய வார்த்தைகள் அந்த நபர்களுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா நாம் அப்படி சொல்லலை, நாம் வந்து நீ ஒரு சர்வசாதாரண ஆள் தான்ப்பா, நீ ஒரு சராசரி மனிதன் தான், நீ எல்லாம் வரும் உனக்கு, நீ வந்து மனசால் ஆக்கப்பட்டவன் தான், மனசு அனநின்னா பெர்மனெண்ட்டாக ஒன்றும் கிடையாது, அது ஃப்ளோயிங்கில் இருக்குங்கிற மாதிரி அந்த நிலை நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிறது வந்து ஏதோ ஒரு ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணுற மாதிரி, நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி சொல்லும் பொழுது இவங்களுக்கு அந்த நிலை மேலே ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டுருக்கு. அப்படி போய் சொல்லவங்க நம்மகிட்ட வந்தவங்க கூட அந்த மாதிரி கான்செப்டை சொல்கிறவங்க அவங்க சொல்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக உறுதியாகவும் இருக்குது. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் மனோ லயத்தினால் ஏற்பட்ட ஸ்டேட்மெண்ட்டு, அது மனோ நாசம் கிடையாது அங்கே. இப்போ நம்ம இது வந்து மனோ நாசம், இங்கே மன இங்கே வந்து நல்ல நிலை ஏற்பட்டு கலையணுங்கிறது இல்லை, மோசமான நிலை ஏற்பட்டு கலையணும், எல்லாமே போயிட்டே இருக்குது. நல்ல நிலையும் போயிட்டுருக்கு, மோசமான நிலையும் கேட்டிருக்கு, நம்ம எதையுமே மெயின்டைன் பண்ணலை, எந்த இதையுமே பிடிச்சி வைக்கல. ஆனால் அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ எல்லாருக்குமே ஒரு சராசரி லைஃப்பை படுத்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு ஆசோலேஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து நிறைய வாழ்க்கையிலோடு இணைஞ்சிருக்கிறோம், ஒரு நிலையில் இருந்து நம்ம எந்த நிலையும் மெயின்டைன் பண்ணணுங்கிற கடமையை நம்ம வச்சுக்கிடல, வாழ்க்கையோட வாழ்க்கையாக வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்தித்து பிரச்சனையோடையே பயணம் பண்ணுங்கன்னு தான் நம்ம எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறோம். அப்போ அவங்க அங்கே அங்கே ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் வரத்தான் செய்யும். அந்த ஏற்றத்தாழ்வுகள் வரும்பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் மனசு ஒரு சஞ்சலத்தோடு இருக்குதுங்கிற மாதிரி சில அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் அந்த மாதிரி இதுகளில் ஒரு நிலைநிறுத்துறது, நம்மளை வந்து ஒரு சகஜ நிலையில் நிலைநிறுத்துறதுங்கிறது. அப்போ அந்த இடத்துல என்னென்னு சொன்னால்
நம்ம தெளிகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அதை வந்து இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணியிருக்கிறோம் நீ தான் சொல்லணும். மொழியே இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேயோ அந்த கான்செப்ட்லேயும் இப்போ வந்து அந்த நம்ம கான்செப்ட் தப்புன்னுட்டு யாருமே சொல்லலை. வேறு இடத்துக்கு போனாலும் கூட நம்ம கான்செப்ட் ஓகேன்னு தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த அவங்களுடைய ஞானத்தில் வந்து அவங்க சரியாக கன்ஃபார்ம் ஆகலைங்கிறத காட்டுது. ஏன்னா அது கன்ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஏதோ இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு அம்சத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏன்னா இவங்களுடைய சுயமே கரெக்டாக இருக்கும். அப்போ பிரம்மாண்டத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் வந்து டிஃபால்ட்டாக எல்லா ஒரு குழந்தை மனசுக்கு இருக்குது இல்லையா. அதுதான் நம்ம குழந்தையாக நம்ம மைண்டே வந்து ஃபஸ்ட்டு எதை யோசித்தாலுமே குழந்தைத்தனமாக யோசிக்கும் இல்லையா, எல்லாத்துக்குமே பிரம்மாண்டமாக யோசிக்கும். அது புரிய புரிய புரியுதான் அது அதோடைய உள்ளக்கிற காம்ப்ளெக்ஸிட்டிலாம் அது புரியும். ஒரு ஒரு ஃபீல்டில் வந்து இப்போ ஒரு நாலஞ்சு ஃபீல்டு ஒரு ஃபீல்டு இருக்குன்னா இல்லையா, இப்போது ஒரு குழந்தை போய் ஃப்ளைட்டு எப்படி பறக்கும்னு கேட்டிங்கன்னா அது சிம்பிளாக வந்து இப்படி உசுசுன்னு பறக்கும்னு சொல்லும். இன்னும் கொஞ்சம் அறிவு வந்ததுன்னா அது அதுக்கு பெட்ரோல்லாம் ஊற்றுவாங்கன்னு சொல்லும். இன்னும் கொஞ்சம் அறிவு வந்து அது ஒயிட் பெட்ரோல்னு, அது ஒயிட் பெட்ரோல் கேசோலின்னு சொல்லும். அப்புறம் ஒரு பைலட்டை கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னா இவ்வளோ லேட்டிடியூட் ஆட்டிடியூட்டில் இவ்வளோ ப்ரெஷரில் பறந்தால் தான் அது பறக்க முடியும், இல்லைனா பறக்காதுன்னு. ஸோ இன்னொரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் கேட்டால் அவர் கரெக்டாக சொல்லுவார் இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுமே நம்ம மைண்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா உள்ளே போகும்போது குழந்தைத்தனமாக யோசிக்கோங்க, அப்புறம் அது அந்த லோ ரெசல்யூஷன் வந்து ஹை ரெசல்யூஷனுக்கு மூவ் ஆகும். அப்புறம் வந்து ஹை ரெசல்யூஷன் லாங்குவேஜில் பேசுறது தான் அந்த ஃபீல்டுடைய எக்ஸ்பர்ட்டுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆன்மீகத்துக்கு உள்ளே வரும்போது பிரம்மாண்டமாக தான் யோசிப்போம். ஓகே இமாலயாஸில் சிவன் இருக்காரு, அங்கே போனால் நம்ம சிவமயம் ஆகிடுவோம், நம்ம கடவுள் ஆகிடுவோம், ஓம் நமச்சிவாயா 100 வாட்டி சொன்னால் நம்மளுக்கு லிபரேஷன் நடந்தோம். இந்த மாதிரி குழந்தைத்தனமாக தான் யோசிக்கும். அப்புறம் தான் நீங்கள் போய் அது 10 வாட்டி பண்ணி 30,000 ஜபம் பண்ணி அப்புறம் மொட்டை அடித்து குடுமி வச்சு இந்த ஆசிரமம் அந்த ஆசிரமம் போய் இந்த மாதம்லாம் சொல்லி சொல்லி அப்புறம் தான் இது கொஞ்சம் ஆன்மீகம் புரியும் இல்லையா. ஸோ இந்த ஜேர்னி நடக்காமல் அந்த ஃபீல்டோடைய எக்ஸ்பர்டைஸ் ஆக முடியாது இல்லையா. ஸோ ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 10,000 hours வேணும் எந்த ஃபீல்டு நீ எக்ஸ்பர்ட் ஆகணும்னாலும், ஒரு 10,000 hours ஆஃப் எஃபர்ட் அந்த இண்டிவிஜுவல் போட்டுருக்கணும் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்மீகத்தில் நீங்கள் அந்த பேக்ரவுண்டுன்னு சொல்கிறீங்க, அந்த பேக்ரவுண்ட்லேயே 10 வருஷம் முடிச்சிட்டாங்கன்னா ஓகே, அது மொத்தத்தில் எது எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் உங்கள் லைஃப்லேருந்து போடாமல் அதுலேருந்து நீங்கள் ரீட் பண்ண முடியாதுங்க. இல்லை அது கரெக்டு. அதாவது இப்போ நானுமே வந்து என்னங்கன்னா நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் இது வேலை செய்யணும் நானும் சொல்லலை, பேக்ரவுண்டு இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆன்மீகங்கிற பேக்ரவுண்டே இல்லாமல் ஒரு சராசரி மனிதன் வந்து மனப்பிரச்சனையோட வரான்னு சொன்னால் அவனுக்கு நம்ம சொல்கிறது புரியுது. அப்போ உண்மையில் அவனுக்கு எந்த பேக்ரவுண்டுமே இல்லை, ஆனால் அவனுடைய பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவனுக்கு தருது. அப்போ அதை ஃப்ளோவில் விடுறதுக்கான உண்மையிலே ஞானிக்கு என்ன நடக்குதோ அதுதான் அந்த அவங்களுக்கும் நடக்குது, ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லை. கண்டென்ட் ஒன்று தான். இவங்க வந்து இப்போது ஏதோ ஒரு லிக்யூடுன்னு சொல்லி சாப்பிட்றாங்க, ஞானி வந்து இது காஃபின்னு நினச்சி சாப்பிட்றாரு அவ்வளோதான். அந்த பேர் தான் வித்தியாசமாக இருக்கலையே, ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் குடிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் வித்தியாசம் இருக்குது. இப்போ இதில் நிறையா பேர் என்னன்னு சொல்லி சொன்னால் நிறைய வந்து இந்த லயத்துக்கும் லய நாசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நிறையா பேருக்கு அதை சரியாக அதை ரெக்கக்னைஸ் பண்ண தெரில. அதனால தான் என்னன்னு சொன்னால் இந்த லய நாசங்கும்போது அதுதான் ரியாலிட்டிங்கிறது, அதான் உண்மையிலே ஒரு பொருளுங்கிறதே இந்த நாசம் நிலையிற அந்த ஃபுல் நாசங்கிறது சாஸ்திரம் கொடுத்த பேர். ஏன்னா நம்ம அது நாம் வந்து பிரவாகம் இட்டு கொடுக்குறோம், அதுதான் உண்மையான ரியாலிட்டி. லிபரேஷன்னாலும் கூட நல்லாயிருக்கு, அந்த பேர் நல்லாயிருக்கு. நாசம்னு சொன்னால் ஏதோ ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் டேம் மாதிரி தருது, ஆனால் உண்மையிலே வந்துன்னா அந்த லயம் தான் ஒரு நம்மளோட அட்ராக்ட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஆன்மன்னு சொல்லும்போது ஒரு லயத்தில் இருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது, கேட்குறதுக்கு அழகாக இருக்குது. அதே மாதிரி அவங்க எல்லாருமே அப்படி ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகிடுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குழந்தைத்தன்மை வந்து அங்கே வேலை செஞ்சிருது, குழந்தை மாதிரி அவங்க எதை எதையோ ஒன்று பண்ணிடுறாங்க. இந்த பிரம்மாண்டத்தை நோக்கி தான் குழந்தை போகுங்க, அப்புறம் தான் புரிஞ்சுக்கும் அது அது குழந்தைத்தனமாக இருந்து ஒரு அடல்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் தேவைப்படுது. நான் அதுதான் கஷ்டம்னு நான் சொல்கிறேங்க. இப்போ எல்லாம் புதுசாக வந்து நான் திடீர்னு அரைநொடியில் ஞானம் அடைஞ்சிடுவேன் எனக்கு புரிஞ்சிடும்னா அந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் இது புரியாது. ஏன்னா பேசிக்கலாக நம்ம மைண்டே இமேஜினரி மைண்ட் இல்லையா. நம்ம குழந்தைலாம் கூட பார்த்துருப்போம், எடுத்தோடனே அது குழந்தை வந்து அந்த சூப்பர்மேன் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோம், பேட்மேன் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோம். அதுக்கு வந்து பக்கத்தில் அப்பா இருப்பார், அப்பா வந்து ஆக்சுவலாக அந்த ட்ரெஸ்ஸே அப்பா தான் வாங்கி கொடுத்துருப்பார், நான் அப்பாவை மதிக்காது. அந்த அந்த சூப்பர்மேனையும் பேட்மேனையும் தான் அது வந்து பெருசாக நினைக்கும், அவர்
அப்புறம் வந்து சினிமா ஹீரோ நினைப்பாங்க, அப்புறம் பொலிட்டிக்கல் ஹீரோ நினைப்பாங்க, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களே வந்து வழிகள் நடத்த முடியும் அப்படின்ற ஒரு ஒரு டிரான்சிஷன் லைன் இருக்குது ஐயா. ஒரு இமேஜினரி மைண்ட் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் மைண்டாக ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸ் ஐயா. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணால் தான் அந்த இமேஜினேஷன் உடஞ்சி ஆக்சுவல் ரியாலிட்டியை, சாதாரண இந்த நீங்கள் சொல்கிற மன இயக்கத்தை, லிபரேஷனை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்யா. இல்லை இப்போ அதான் அதான் இப்போ சராசரி அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மனோரீதியான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து பேக்ரவுண்டே இல்லை பார்த்தீங்களா. ஆமாம், அவங்களுக்கும் வேலை செய்யுதுன்னா. ஆமாம், அது வேலை செய்யுது, நல்லதுதாங்க, சந்தோஷம்தாங்க வேலை செய்யுது. ஆனால் அந்த அவங்களுக்கு அந்த பிரம்மாண்டம் போயிடாதுங்க, அது மைண்டில் தான் இருக்கும். நாளைக்கு ஏதாவது ஒரு சாமியார் வந்து இன்ப ஊற்று உள்ளவர்னா இன்ப ஊற்று கிளாஸ் போய் அட்டன் பண்ணுவோம் இல்லையா, அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் இல்லையா. அந்த பிரம்மாண்டத்துக்கு மேலே இருக்கிற ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அது போயிருக்கு. அதாவது அந்த மேட்டரை புரிஞ்சுக்கிட்டது ஈஸியானது தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து அந்த பேர் கொடுக்கறதுல, டெர்மினாலஜி கொடுக்கறதுல அந்த கற்பனைக்கு தகுந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு திருப்தியாக இருக்குது. ஆமாங்க, அந்த கற்பனைக்கு மேட்ச் ஆகலைன்னு சொன்னால் திருப்தி இல்லாமல் போயிடுது. அதாவது டீஃபால்ட் வந்து நம்ம அந்த இமேஜினரி அது மேலே ஒரு மோகம் இருக்குது, பிரம்மாண்டத்து மேலே மோகம் டீஃபால்ட்டாக இருக்குது. அது உடைக்கிறது வந்து இட் டேக்ஸ் டைம், அதனால தான் நமக்கு அது கஷ்டம்னு சொல்கிறாங்க. இல்லை அது அந்த மாதிரின்னு சொன்னால் அது அதாவது சொன்னால் அது தேவையில்லாத ஒரு இது மேலே தேவையில்லாத கற்பனை வச்சுக்கிட்டு இருக்கிறது வேண்டாங்கிறது அது கரெக்டு. அப்போ அது ப்ராக்டிக்கலாக இப்போ ஞானங்கிற பேர் ஒருத்தர் ஞானி நான் தான் ஞானிங்கிற ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ் வருதுங்கிறதுக்கு வேணால் அவர்கள் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் ஒரு தேடுதல் உள்ளவங்களுக்கு எப்படியும் இது என்னங்கிறது தெரியாமல், ஏன்னா தேடிகிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து தேடினது கிடைக்காத வரைக்கும் திருப்தி இருக்காது. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த திருப்தி வந்துடுது. திருப்தி வந்தாச்சுன்னா நம்ம அடைய வேண்டிய அடைஞ்சிட்டோங்கிற திருப்தி வந்துடுது. பிறகு அதுக்கப்புறமும் என்னன்னு சொன்னால் இப்போ தேடி திருப்தி அடைஞ்சவங்களுமே பிள்ளைபடி செல்லாமல் இப்படி போகிறாங்கன்னு சொன்னால் அப்பவும் அவங்களுக்கு வந்து அந்த லயத்து மேலே ஏதோ ஒரு மோகம் இருக்குதுங்கிறது தெரியத்தான் சரி. அதையும் நம்ம அதாங்க புரிஞ்ச அப்புறம் தேடுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா. அது ஏன்னா சரியாக தேடலைங்க அந்த இமேஜினேஷன் மைண்டுக்காக. இப்போ அவங்க இமாலயாஸ்க்கு போய் இமாலயஸ் மேலே பெருசாக நினச்சிட்டு இமாலயஸ் போனால் சிவபெருமன் இருக்காருன்னு நினச்சின்னு ஒரு 25 வயசில் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க பையன். அவர் நிஜமாகவே இமாலயாஸ் போய் அங்கே 2-3 வருஷம் இருந்து அங்கே பிச்சை எடுத்து சாப்பிட்டு ஒரு சன்னியாசிகளோடு இருந்து குளிரில் ஜபம் பண்ணி பண்ணாதான் அந்த இமாலயாஸ் மேலே இருக்கிற ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் இல்லையா, அது உடையும் இல்லையா. அது ஈவன்தோ அது நம்ம இப்போ இருந்து அது ஸ்டூபிடிட்டின்னு சொல்லணும் இல்லையா, பட் ஆனால் அந்த மைண்டை பொறுத்த வரைக்கும் அது அதுதான் உண்மை. ஸோ நிஜமாகவே அவங்க ஒரு ஆசிரமத்துக்கு போய் மொட்டை அடித்து குடிமி வச்சு ஜபம் பண்ணி பிரம்மச்சரியம் இருந்தால் தான், பிரம்மச்சரியம்னா என்னென்னு புரியும், சன்னியாசம்னா என்னென்னு புரியும். இவங்க இதெல்லாம் பண்ணாமல் இவங்க வந்து ஒரு சராசரியாக ஒரு வீடு தேடிட்டு கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்துட்டு திடீர்னு ஆன்மீகத்தில் வந்து இது புரிஞ்சிடும்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் அப்படி புரியாது. நீங்கள் இது அதுக்காக நீங்கள் ஏதாவது உங்கள் பல்க் ஆஃப் லைஃப் ஒரு 20-30 இயர்ஸ் அந்த அந்த ஏஜில் ஒரு 10 வருஷமாக நீங்கள் அது போட்டலாம், நீங்கள் அதுலேருந்து ரீப் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு 20 வயசுலேருந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன், சேர்த்து வைக்கிறேன், பிளாட் வாங்குறேன், அப்போ தான் எங்கள் அண்ணாங்கில் ஒரு வீடு கிடைக்கும் 35-40 வயசில். இப்போ திடீர்னு நான் வந்துட்டு நான் 10 நாளாக டே நைட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அண்ணாநகரில் வீடு கொடுங்கன்னா கொடுக்க முடியாது இல்லைங்களா. ஸோ எந்த ஃபீல்டில் உங்கள் லைஃப்பை போட்டிருக்கீங்களோ, எனர்ஜியை போட்டிருக்கீங்களோ, திங்கிங் போட்டிருக்கீங்களோ, எதுக்காக இதுக்காக மற்றெல்லாம் விட்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபீல்டு தான் உங்களுக்கு பழம் தரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆன்மீகத்தில் அதிகமாகவே போட்டிருந்தா கிடைக்கும். அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க புரிஞ்சிடுச்சு, ஆனால் திருப்பி அவங்க மனநலத்து மேலே ஆசைப்படுறாங்கன்ற இல்லையா. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க போதுமான எஃபர்ட்டு போடலை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. இல்லை தான் மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு எந்த பேக்ரவுண்டுமே இல்லாதவங்களுக்கு வேலை செஞ்சு அதனுடைய பலன் கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்தளவுக்கு அது எளிமையான மேட்டராக தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அது கிடைச்சவங்களுமே கூட அதை அதில் அது நம்ம இருக்கு நம்ம எதிர்பார்த்த பிரம்மாண்டம்தான் இதுன்னுட்டு ஒரு திருப்தி வர்றதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா போகிறதுக்கு வந்து சொல்ல ஒரு இது வந்து ஒரு ஒரு வேற ஏதோ ஒருத்தனுடைய பேர் என்ன பேர் கொடுக்கலாம், அதனுடைய இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறத வச்சு உள்ள அணுகுமுறைதான வழியே அந்த மேட்டர் வந்து எளிமையாக தான் இருக்குது. ஏன்னா மேட்டருங்கிறது என்னென்னு சொன்னால் மனோலயமாக மனோ நாசமாகங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். அதுலேயும் கூட ஞானங்கிறதுமே கூட என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானம்னிட்டே கூட ஒன்றுமே அங்கே ஒன்றுமே கிடையாது. ஞானங்கிறதே ஒரு கண்டுபிடிப்பு தான், லிபரேஷன் ஒன்று தான் ஆக்சுவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் மேட்டர் ரொம்ப எளிமையானது சொல்கிறீங்க இல்லையா. நான் என்ன சொல்கிறேன், எளிமையான எளிமையானதை புரிஞ்சிக்கிறது தான் கடுமையான விஷயம்னு சொல்லுவாங்க. ஏன் நேச்சுரலாகவே வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பக்கத்தில் சூப்பர்மேன் போட்டு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த சூப்பர்மேன் தான் பிடிக்கும், அப்பா கூட பிடிக்காது. அப்பா தான் ஆக்சுவலாக பவர்ஃபுல்லாக இருப்பார். ஆனால் ஒரு சூப்பர்மேன் போட்ட ட்ரெஸ் போட்ட ஒரு ஆள் வந்து குழந்தை ஆசைப்படும். ஸோ அப்பா வந்து பவர்ஃபுல்லுன்ற புரிஞ்சிக்கிது வந்து
கடினமான விஷயமா எளிமையான விஷயமானா அது ரெண்டுமே. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆஸ்பெக்டில் வந்து நேச்சுரல், நான் என்ன சொல்கிறேன்னா சூப்பர் மேனை தான் ஒர்ஷிப் பண்ணும் குழந்தை. ஸோ அதுக்கு வந்து அப்பா வந்து பவர்ஃபுல்லு, அவர் சாதாரண பேண்ட் ஷர்ட் போட்டு இருப்பாரு. அவர் பவர்ஃபுல்ன்ற புரிஞ்சுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் ஐயா. அதாவது இப்போ மொத்தத்தில் என்னங்கன்னா, இப்போ நாம் வந்து இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட வாராரு வாராருன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு புரிகிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியுதா, அல்லது நாம் சொன்னால் சொல்ல வேண்டியதை அவ்வளோ புரிஞ்சிட முடியுதாங்கிறது ஒன்று தான் இப்போவும் கிரிட்டேரியா. இப்போ அது வந்து அவங்களுக்கு புரியுது, நாம் என்ன சொல்கிறோங்கிறது புரியுது, அதை அவங்க எடுத்துக்கிடுறதுக்கும் முடியுது. பட் இருந்தாலும் அவங்க எதோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தோட கம்பேர் பண்ணிட்டாங்கன்னா மட்டும்தான் இதனுடைய ரியாலிட்டியை புரிய முடியாமல் போயிடுறாங்க. அதுதாங்க, பார்த்தோன்னா அந்த வேர்டு புரியுதுன்றீங்க, தமிழ் புரியுங்க. நீங்கள் எழுதுகிற புக்ஸ் எல்லாமே தமிழ் தான், தமிழ் புரியும், வாக்கியம் புரியும், நீங்கள் பேசுகிறது புரியும். நீங்கள் என்ன ஆக்சுவலாக மீன் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து மனோ நாசத்தை நீங்கள் ப்ரைஸ் பண்ணுறீங்க, ஆனால் அவங்க மனோ லயத்தை வர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மனோ நாசம் பெருசுன்னு சொல்லும் போது அவங்க மனோ லயத்தில் கொஞ்சமாவது கெயின் பண்ணியிருந்தால் தான் இது என் இதோடைய பாசிட்டிவ் நேரத்திலையும் புரியும். அப்போ தான் நாசத்தை வந்து ப்ரைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் மனோலயத்தில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாக மெடிடேஷன் பண்ணி பல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸு கை கொடுக்காமல் போய் அதோடய நெகட்டிவ் சைட்லாம் பார்த்தா தான் மெடிடேஷனை நீங்கள் கீழே போட்டு நாசத்தை ஒர்ஷிப் பண்ண முடியும் இல்லையா. இல்லை அது நான் அது ஒன்று ஒரு வர்றவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டு அது சொல்ல போனான்னு சொன்னால் அவங்களுடைய மாயையை உடைக்கிறதுக்கு தான் அவங்களுடைய பயிற்சியே தேவைப்படுது. உண்மையில் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டுருக்கு அது தேவையில்ல, நம்ம அதை புரிஞ்சுக்கிடுறதுக்கு எளிமையான விஷயமா தான் இருக்கு. நீங்க தேவைப்படலன்னு சொல்றீங்க இல்லைங்களா, அது கண்டிப்பா தேவைப்படுது. இதெல்லாம் உடஞ்சாதான் மெடிடேஷன்ல எஃபர்ட் போட்டு உயிரை கொடுத்து பல வருஷம் பண்ணி பார்த்த அப்புறம் தான் இது புரியும் இல்லையா. இல்லை இப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சராசரி மனிதனை கம்பேர் பண்ணுற காரணம் அதுதான். சரி, ஏன்னா அவங்க எந்த பேக்ரவுண்டுமே இல்லை, எந்த பேக்ரவுண்டுமே இல்லாதவங்க இதனுடைய பலன் அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஏதோ ஒரு வகையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இவ்வளவு பயிற்சி பண்ணுறவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதா, பண்ண முடியும். பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் அவங்க என்னதோ நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சுருக்கனால இந்த எதிர்பார்ப்புகள் தான் இதுக்கு எதிராக இருக்குது. அந்த மற்றபடி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஈஸியாக தான் இருக்குது, எதிர்பார்ப்பு வந்து அந்த எதிர்பார்ப்பை க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுதாங்க, அது அவங்க எதிர்பார்ப்பை தான் க்ளோஸ் பண்ண வேண்டியது. அது எதிர்பார்ப்பை க்ளோஸ் பண்ணுறது அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்கிறேங்க. ஸோ அது அது அந்த அது வேறு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நாம் சொல்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னு சொன்னால் இங்கே ஒரு வேலையுமே இல்லைங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதான் இல்லை, இப்போ நம்ம டீஃபால்ட்டாக மைண்டு நம்ம அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் திங்கிங் மைண்ட் வந்து ஏதோ வேலை இருக்குது, நம்ம எமோஷனல் இயக்கம் வந்து சரியில்லை அப்படின்னு இன்டெலிஜென்ஸ் வந்து டீஃபால்ட்டாக சொல்லுது, பயாலஜி நம்மளுக்கு சொல்லுது. ப்ளஸ் எல்லா மாஸ்டர்ஸும் சொல்கிறாங்க நீ வந்து ப்யூர் ஸ்டேட்டுக்கு போகணும், நீ வந்து ஸ்டில்னஸ்க்கு போகணும், இந்த மாதிரி இவங்களும் சொல்கிறாங்கய்யா. ஸோ இது இது டீஃபால்ட்டாக எல்லா சீக்கர்ஸ்க்குமே இருக்குங்கய்யா. ஸோ அப்போ இது உடைய வேண்டிய நெசசிட்டி இருக்கு இல்லைங்க. இது இல்லை அதான், அது நம்ம வந்து மதாப்ஞ்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோங்கிறத எடுந்து புரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கைக்குள்ளே அடங்குற மாதிரி மேட்டராக தான் இருக்குது. ஆனால் என்னென்னு சொன்னால் அவங்க எதிர்பார்ப்புகளோட இணைச்சி இணைச்சி பார்க்கும் பொழுது இது என்ன நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே சில இதுகள் அனுபவப்பட்டு அதில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சவங்களுக்கு இதை உடனே பிடிச்சிக்கிடுவாங்க. அப்படி ஒரு அனுபவம் இல்லாமல் அவங்க அங்கேயுமே நல்லா கிடைக்குது, நல்ல அனுபவங்கள் ஏற்படுதுன்னு சொல்லும்போது அந்த அனுபவத்தில் இருக்குங்க, அனுபவத்தை நம்ம கொடுக்கல, அனுபவத்தை புறக்கணிக்க தான் சொல்கிறோம், நல்ல அனுபவத்தோடு இருங்கன்னு நம்ம சொல்லவே இல்லை. அதனால் அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தாங்க நம்ம சொல்கிறேன், இப்போ நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் அவங்க மன லயத்து மேலே ஒரு ஆசை இருக்குன்றீங்க இல்லைங்க. அவங்க ஏன் அப்படி வருதுன்னு நான் யோசிக்கும் போது அவங்க வந்து ஒரு தேடலில் முழுமையாக இல்லை அவங்க. இல்லை இப்போ இதான் என்னன்னு சொல்லி சொன்னால் இது வந்து அதான் அதான் சொல்லி இது என்லைட்டன்மெண்ட்டில் உள்ள ப்ராப்ளம் மாதிரி எனக்கு தெரில. ஓகே, இது கன்ஃபர்மேஷனில் உள்ள ப்ராப்ளம் தான். ஓகே, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அது இவ்வளோதான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சுக்கணும் அவ்வளோதான். அதான் முடிக்க முடிச்சுக்கிட்ட தெரியாமல் இருக்கிறோம். முடிக்க முடியாது, முடியலன்னும் போது கன்ஃபர்மேஷன் ஆக முடியும் போது அப்போ எது தடுக்குதுன்னு பார்க்கும்போது அவங்க வந்து அவங்க இந்த ஆன்மீகம் தியானம்னு அவங்க ப்ரைஸ் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு மாஸ்டர்ஸை ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி போகலங்கய்யா, சும்மா வெறும் ப்ரைஸ் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. ஒரு 10 வருஷம் தியானத்துக்காகவோ இல்லை ஒரு மாஸ்டருக்காகவோ பின்னாடி போகல, போயிருந்தால் அது பின்னாடி தெரிஞ்சிருக்கும், ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சிருக்கும். அதனால் அது ஒரு ஆங்கரிங் மாதிரியே இருந்திருக்குங்க. நமக்கு என்ன தான் அவங்க கேட்டாலுமே எதுவும் செய்ய தேவையான பின்னாடி வந்து ஏதோ ஒரு ஸ்டேட் இருக்குது, சிவனில் சிவா ஸ்டேட் இருக்குது, உயர்ந்த ஸ்டேட் ஒன்று இருக்குது, மனசு வந்து சஞ்சலப்படாமல் இருக்குது, மாஸ்டர்ஸ்லாம் அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருந்திருக்காங்க இல்லைன்னா இப்படி சொல்லுவாங்களா அப்படின்ற ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்குங்கய்யா. அது உடையாமல் இது கன்ஃபார்ம் ஆகாதுங்கய்யா. இல்லை தான் கன்ஃபர்மேஷனில் ப்ராப்ளம் இருக்குது. ஆமாம்,
கன்ஃபர்மேஷனில் ப்ராப்ளம் இருக்குங்கிறது தெரியுது. கன்ஃபர்மேஷனும் ஆயிட்டு, ஞானம் அடைகிற மாதிரி கன்ஃபர்மேஷன் ஆயிட்டுங்கன்னா பிறகு எல்லா மேட்டரும் முடிஞ்சிருது. ஞானங்கிறது ஈஸியாக இருக்குது, கன்ஃபர்மேஷனுங்கிறதுல இந்த கன்ஃபர்மே இந்த ப்ராப்ளம். ஏன்னா அது ஞானமே கஷ்டம்னு சொல்லி சொன்னால், ஒரு சராசரி வந்து ஆன்மீக பேக்ரவுண்டே இல்லாதவங்க புரிஞ்சுக்கிட்டுறாங்கன்னு சொன்னால், அப்போ அது உண்மையில் எளிமையாக இருக்கிறதுனால தான் எல்லாராலையும் புரிய முடியுது. ஞானமே எளிமையாக இருக்குது, ஞானமே ஆன்மீகம் இல்லாதவங்க எளிதாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்கயா. ஆன்மீகவாதி தான் கஷ்டங்கயா, இல்லை அவங்க தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இது ஏன் வரும்போது எதுக்கு வராங்கன்னா, மாஸ்டர் சொல்லியிருக்காங்க உயர்ந்த நிலை ஒன்று இருக்குது, அங்கே வந்து உனக்கு எந்த விதமான நெகட்டிவ் தாட்டும் வராது, கோபம் வராது, காமம் வராது, நீ பியூராக இருப்ப அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வர்ஷிப் பண்ணி தான் வராங்க. அன்லஸ் இந்த கான்செப்ட்லாம் உடையாம நம்மள எளிதாக புரிஞ்சிக்க முடியாதுன்னு தோணுங்க. இல்லை இப்போ அதான் புரிஞ்சுக்கிடுறாங்க, புரிஞ்சு நல்லா இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கிடுறாங்க, நல்லா இருக்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேக்ரவுண்டு கொஞ்சம் இருந்து வேலை செஞ்சு இப்போ எப்படி ஏதோ நல்ல நிலையில் இருக்கணுங்கிற ஒரு டிமாண்ட் வச்சிடுறாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் ஆகாதுங்க, அதான் அதான் கன்ஃபர்மேஷனில் தான் கொஞ்சம் தயாராக இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம சொல்கிறது என்னென்னா, எல்லாத்தையும் விட சொல்கிறோம், அவங்க இதை அடையணுங்கிற லாங்குவேஜுக்கே போயிடுறாங்க. அடையணுங்கிற லாங்குவேஜுக்கு போகிறதுங்கிறது இந்த லாங்குவேஜ்லேயே ஆப்போசிட் போடலாம். நம்ம லாங்குவேஜ் முழுசும் விடுற லாங்குவேஜ், அவங்க அடையிற லாங்குவேஜ்லேயே தான் அதை இது பண்ணுறாங்க. அதனால் அந்த இதில் அவங்களுடைய அடையிறதுங்கும்போது ஒரு எதிர்பார்ப்போடு வச்சுக்கிடுறாங்க, இதெல்லாம் இந்த நல்லா இருக்கணும், அந்த நல்லா இருக்கணுங்கிறாங்க. அப்புறம் கம்பாரிஷன் வந்துடுது, அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படி ஒரு அவங்க கன்ஃபர்மேஷனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போது அவங்க கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க, என்ன மாதிரி பதில் சொல்லுவீங்க? இல்லை கன்ஃபர்மேஷனுக்கு நாம் கன்ஃபர்மேஷன் முகாம் நடத்துகிறோம். சரி, மற்றபடி அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க இண்டிவிஜுவலாக தானே, அவங்களுக்கு ஏன் வந்து அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகலைங்கிறது அவங்களுடைய பர்சனல் மேட்டராக தான் இருக்குது. ஆமாங்க, ஜெனரலாகவும் சொல்லலாம். ஏன்னா பழையபடியும் அது ஒரு அதான் அடையிற மோடுக்கு போயிட்டாங்கன்னா, விடுற மோடிலிருந்து அடையிற மோடுக்கு போகிறதுனால தான் அப்புறம் கன்ஃபர்மேஷனே ப்ராப்ளமாக இருக்குது. அந்த மோடை மாற்றிக்கிடுறாங்க, விடுறதுங்கிற மோடில் இருந்து அடையிறதுங்கிற மோடுக்கு மாறிடுறாங்க. அது ஏன் மாறிடுறாங்கங்கிறது அவங்க பேசினா தான், அது இண்டிவிஜுவலாக தான் நம்ம அதை பார்க்கணும். ஓகே.